இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க்கின் சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 34. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சரீரத்தில் பலவீனத்தின் நிமித்தம் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வியாதி அநேக வருடமாய் என் சரீரத்தில் இருக்குது. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டலில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்க. பணத்தை எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கும், சுகமாய் இருக்க போகிறா என்று கர்த்தர் சொல்லுகிறார். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆனவளும் பயங்கரமாக வேதனைப்படுகிறாங்க. தன்னுடைய சரீரத்தில் 12 வருஷம் இந்த வியாதியை வைத்து கொண்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வைத்தியர்கிட்ட போய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, சற்றாகிலும் குறையவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பணம் எல்லாம் செலவழித்தும் சரீரத்தில் விடுதலை இல்லை, சுகம் இல்லை. இந்த வியாதி நிமித்தம் சரீரமெல்லாம் வேதனை, அவமானங்கள், நிந்தைகள், சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த இந்த ஸ்திரீயானவள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறாங்க. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அந்த ஜன கூட்டத்திலும் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாங்க. இந்த சகோதரி, பிரியமானவர்களே, இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டது. வல்லமை வந்த மாத்திரத்தில் அவளுடைய சரீரத்தில் 12 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை குலைத்து கொண்டிருந்த அந்த வியாதி மாறியது. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உடனே மிராக்கள் நடந்தது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவள் ஆரோக்கியமானாலும் தன்னுடைய சரீரத்தில் அந்த வியாதி போனதை அவர்கள் உணர்ந்தார்களாம். பிரியமானவர்களே, இப்பொழுதுதான் கர்த்தர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன காரியம், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். அநேக வருடங்களாக பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இறங்கி ஏறி கொண்டிருக்கிறீங்க. எவ்வளோ ஸ்கேன், எவ்வளோ எக்ஸ்ரே, எவ்வளோ ரிப்போர்ட், உங்க சரீரம் எல்லாம் பாதிக்கப்பட்ட வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை அளிக்க விரும்புகிறார். தேவ சமூகத்தில் அவருடைய ரத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையில் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார், கர்த்தர் அதிசயத்தை செய்வார், உங்க வியாதியை மாற்றுவார். எந்த வியாதியின் நிமித்தம் நீங்க சரீரத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக அந்த வேதனையை மாற்றி சுகமாய் நீங்கள் வாழும்படியாக கர்த்தருடைய வல்லமை உங்க சரீரத்தில் வெளிப்படும். கர்த்தர் அற்புதத்தை சீக்கிரத்தில் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும், கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபியுங்கள். உயிருள்ள ஒரு சாட்சியாக என் ஆண்டவர் என்னுடைய சரீரத்தில் இருந்த வியாதியை மாற்றி போட்டார் என்று அநேகருக்கு முன்பாக நீங்கள் சாட்சியிடும்படியால் கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லியிருக்கிறதே. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி வந்துவிட்டதே, நான் இத்தனை வருடமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் அற்புத சுகத்தை இந்த நாள்ல தருகிறபடியினால ஸ்தோத்திரம். தடைகள் எல்லாம் மாற்றுவீராக. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்க வேதனை மாறும், சுகமாக இருக்க பண்ண போகிறார். கர்த்தர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாய் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.